கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கியமான வார்த்தை ஒன்றை கேட்போமா? ஏசாயா தீர்தரிசியின் புஸ்தகம் 45:4 பின்பகுதி சொல்லுகிறது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அவனுடைய வார்த்தையை பாருங்க, இதை நீங்க தனியா சொல்லிட்டே இருங்க. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நம்முடைய ஒவ்வொருவருடைய பெயரும் அவருக்கு தெரியும். ஒரு காலத்தில் எதற்கோ அடிமையா இருந்தோம், எதுக்கு பின்னாலேயோ போய்கிட்டு இருந்தோம். சிலரை பார்த்தீங்கன்னா சில நடிகர்களுக்கு பின்னால போய்கிட்டு இருக்கிறாங்க, சிலரை பார்த்தீங்கன்னா சில அரசியலுக்கு பின்னால போய்கிட்டு இருக்கிறாங்க, சிலரை பார்த்தீங்கன்னா சில விளையாட்டு வீரர்களுக்கு பின்னால போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வசனம் சொல்லுது, இப்படி போனவங்கள் எல்லாம் பெயர் சொல்லி அழைத்து. நான் நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன், இப்படி அலைஞ்சய்யா, இதுக்கு பின்னால போன ஐயா, அப்படிப்பட்ட என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டான், பெயர் சொல்லி அழைத்தான். உங்களுடைய பெயர் ஆண்டவருக்கு தெரியும், நாம் எந்த சூழலில் இருக்கிறோம் என்பதை அவருக்கு தெரியும். உங்களை பெயர் சொல்லி அழைத்து என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது, ஆனாலும் நான் உன்னை அறிஞ்சு வச்சிருக்கிறேன். ஒருவர் ஒரு சாட்சியிலே சொன்னார், நான் ஒரு அயோக்கியன், வேறு ஒரு மதத்தை சார்ந்தவன், ஆனால் ஒரு ஒரு ஊழியர் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் இயேசு உன்னை நேசிக்கிறாரு நேசிக்கிறாருன்னே சொல்லிட்டு இருப்பாரு. என் செவியை நான் சாய்க்கவே இல்லை. சில வருடங்கள் ஓடி இருக்கும், எனக்கு தற்கொலை முயற்சிக்கு நேராக ஓடினேன். அன்னைக்கும் அந்த ஊழியர் என்னை பார்த்து சொன்னார், இயேசு உன்னை நேசிக்கிறார். அன்னைக்கு நின்று கேட்டேன், இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேனா, இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் செஞ்சிட்டு இருக்கிறேன், என்னையுமா? எஸ், அன்னைக்கே என் வாழ்வை அர்ப்பணித்தேன், என்னை தேடி வந்தீரப்பா என்று ஒப்பு கொடுத்தேன். அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவினா, அவருடைய பணியை நான் செய்கிறேன். இது எவ்வளவு பெரிய உண்மை! நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அவருடைய நாமத்தை நமக்கு தரித்திருக்கிறார். இந்த உணர்வோடு கூட ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. நீர் மாத்திரம் எங்களை அழைக்கலண்ணா, நாங்கள் எப்படி இல்லாமல் போயிருப்போம். நீர் எங்களை தெரிஞ்சு கொண்டதுனால இவ்வளவு பாக்கியமுள்ள வாழ்வை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. உடைய அன்பின் கரம் எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.